பாடலை நாம் கேட்டோம். சதாசிவம் உன்யாமம், அழகான பாடலை கேட்டோம். அர்த்தம் புரிந்துள்ளது. அதை கேட்டு தினம் தினம் அவர் கூடவே இருக்க வேண்டும், அவருடன் இணைந்து இருக்க வேண்டும், அப்பொழுது மாய வராது. அதனுடைய அர்த்தம் அருமையாக இருந்தது. இந்த தொடரை ஆரம்பதற்கு முன் நாம் ஒரு நிமிடம் உலக ஆத்மாக்களுக்காகவும் அலௌகிக் ஆத்மாக்களுக்காகவும் லௌகிக் ஆத்மாக்களுக்காகவும் இயற்கைகளுக்கும் ஒரு நிமிடம் ஆழ்ந்த அமைதியிலிருந்து அன்பையும் அமைதியும் கொடுக்கலாம். வாருங்கள் சூட்சும வதனத்திற்கு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நல்ல அழகான ஒரு சேவை பாபா கொடுத்திருக்கின்றார். இந்த ஒரு நிமிடத்தில் நாம் எவ்வளவு அமைதி அன்பு கொடுக்கின்றோமோ அதற்காக நீண்டகால பயிற்சி செய்திருந்தாலும் இந்த ஒரு நிமிடம் கொடுக்க முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று கூட நாம் பார்த்தோம், இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக நான் பொறுப்பாளர் ஆகியிருக்கின்றேன். என்னுடைய வார்த்தை மற்றவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய நான் வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை மகான் ஆக்கிவிட வேண்டும். அது எப்படி இருந்தாலும் சரி, அதாவது யுக்தி யுக்தியாகவும் சக்தி யுக்தியாகவும் அன்பு யுக்தியாகவும் சுயமரியாதை யுக்தியாகவும் நினைவினுடைய யுக்தியாகவும் அப்படி இருந்து மற்றவர்களுக்கு அந்த மகா வாக்கியத்தை உருவாக்கக்கூடிய மகானாக ஆக்க வேண்டும் அப்படி என்று நேற்று நாம் பார்த்தோம். அந்த வகையில் இந்த சங்கமுகத்தில் நாம் பிராமண குழந்தைகள் ஆகியிருக்கின்ற காரணத்தினால் இந்த
சமயத்தில் நாம் நிமித்தமாக இருக்கின்றோம். இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் பொறுப்பாளராகியிருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு வீணான எண்ணங்களும் சரி வீணான செயல்களும் உருவாக்கக்கூடாது. இல்லை என்றால் எங்கே சந்திப்பீர்கள்? நம்ம தொடரே என்ன, நம்முடைய தலைப்பை என்ன, அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்பொழுது இந்த சமயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும். நான் பொறுப்பாளராக இருக்கின்றேன் அந்த உணர்வு இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த உலகத்தில் அழியக்கூடிய அந்த பதவி, அப்பேற்பட்ட அந்த பதவியை பெறக்கூடிய நிறைய மகான் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள், நிறைய விசேஷ ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பேசும் பொழுது என்னுடைய வார்த்தை சோதித்து பின்புதான் பேசுவார்கள். அப்பேற்பட்ட அவர்கள் கவனம் கொடுப்பார்கள் உலகில் அழியக்கூடிய அந்த பதவி பெறுவதற்காக. என் மூலமாக அந்த மாதிரி எந்த வார்த்தையும் வெளிவிடக்கூடாது, வெளியாக கூடாது, வெளியேற்றவும் கூடாது அப்படி என்று அவர்கள் கவனமாக இருப்பார்கள். அதனால் இந்த தேகத்தில் இருந்தாலும் சரி என் கூட இருப்பவர்கள் கூட அந்த எதிர்ப்பை உருவாக்கிவிடக்கூடாது என்று உலக ஆத்மாக்கள் நினைப்பார்கள். நான் எங்கே இருக்கின்றோம் இப்பொழுது? பரமாத்மா கூட நாம் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். பரமாத்மாவை நான் கண்டுபிடித்த பிறகு என்னுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? அந்த உலக ஆத்மாக்களே அப்படி நினைக்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? நான் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றேன்? இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக நான் பொறுப்பாளாகி இருக்கின்றேன். என்னை பாபா என்ன சொல்லியிருக்கின்றார்? மகான் ஆத்மா என்று சொல்லியிருக்கின்றார். அப்போ அந்த மகான் சொல்லும் பொழுதே நமக்கு எவ்வளவு சக்திகள் வருகின்றது. நான் உயர்ந்த ஆத்மா அப்படி என்று சொல்லிவிட்ட பிறகு எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றார் சிவபாபா. அதனால் இந்த சங்கமகத்தில் என் மூலமாக என்னென்ன வார்த்தைகள் வெளியாகிறது, அது அனைவருக்கும் நன்மை இருக்கின்றதா, அது தனக்கும் நன்மை இருக்கின்றதா, அது மற்றவர்களுக்கும் நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும். இதை நான் சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று பாபா நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார். குழந்தைகளே, ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி நீங்க பொறுப்பாளராக இருக்கின்றீர்கள். இல்லை என்றால் எங்கே வருவீர்கள்? அதை சோதனை செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் இப்பொழுது இந்த சமயத்திலிருந்து அது எங்கிருந்தாலும் சரி வீணான விஷயங்களோ முழுவதுமாக விட்டுவிட வேண்டும் என்று சொல்கின்றார். அதனால் இப்பொழுது இந்த மனநிலையில் அதற்கு தகுந்தாற்போல் நன்மை செய்வதற்காக அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த நன்மை இல்லாத காரியத்தை, அந்த நன்மை இல்லாத காரியம் அடங்கில்லாத வார்த்தை ஒன்று கூட சரி வாயிலிருந்து வரக்கூடாது. நாம் என்னவாக இருக்கின்றோம்? மகானாத்மாக இருக்கின்றோம், சங்கமகத்தினுடைய பிராமண குழந்தையாக இருக்கின்றோம், பிராமண குல பூஷ்ணராக இருக்கின்றோம். அப்பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் கூட ஞான ரத்தனங்கள் மட்டும்தான் வர வேண்டும். அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் விசேஷமாக ஆத்மாக்கள் ஆகிவிட்டோம். இப்பொழுதிலிருந்து என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சரி அந்த மகத்துவத்தினுடைய நினைவு சின்னம் இதுவரையிலும் கூட பக்தியில் கொண்டாடப்படுகிறது, வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற சொல்லலாம். இது ஏற்கனவே பாபா நமக்கு பல முரளைகளை சொல்லி கொண்டு விட்டார். ஏ குழந்தைகளே, என்னுடைய நினைவில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் சரி, ஒவ்வொரு எண்ணத்திலும் சரி, ஒவ்வொரு செயலும் சரி உங்களுக்கு அங்க பக்தியில் நினைவு சின்னங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படி என்று சொல்லிவிட்டார். அதனால் நாம் இந்த சங்கமுகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சரி அந்த மகத்துவத்தினுடைய நினைவு சின்னத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படி என்று அந்த கவனத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. இப்பொழுது இது போல கொண்டு வரும் பொழுது நாம் அழகாக ஈஸியாக அங்கே அந்த தர்மராஜ்புரியை ஈஸியாக நாம் கடந்து சென்று விடலாம்.
நம்முடைய நினைவு சின்னம் பக்தியில் என்ன ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது? ஞாபகத்தை கொண்டு வருகின்றார் பாபா. அந்த பகவத்கீதை, அந்த ஸ்ரீமத் பகவத்கீதை ஞானத்தினுடைய நினைவு சின்னம் என்று பாபா நமக்கு அழகாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த சங்கமகத்தினுடைய நடைமுறை வாழ்க்கையில் அந்த மகத்துவத்தை வர்ணனை செய்கிறார்கள். பாருங்கள், அதனால் இன்றைய சமயத்தில் மகானாத்மாக்களாக யார் இருக்கின்றார்கள்? அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்காக அந்த பக்தியில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? சத்திய மகா வாக்கியம் சொல்கின்றார்கள். அதைத்தான் அவர்கள் சத்தியம் கூறும் பெரியவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்வார்கள். அந்த பக்தியிலே, அந்த பக்தியிலே அப்பேற்பட்ட அந்த அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை என்ன சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள்? சத்திய மகா வாக்கியம் மகாராஜ்ய அப்படின்ட்டு பக்தியில சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நாம் எங்கிருக்கின்றோம்? சங்கமுகத்தில் இருக்கின்றோம். அதனால் எது வீணாக இருந்தாலும் சரி, அது உண்மையிலாக இருந்தாலும் கூட சரி, மகானாத்மாவுடைய வார்த்தை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் பக்தியிலே. அதனால் அவர்கள் இந்த மகத்துவத்தை அவர்கள் வைக்கின்றார்கள் அங்க பக்தியில. அதனால் அந்த சத்திய மகா வாக்கியம், அந்த மகாராஜனுடைய இந்த நினைவு சின்னம் எங்கிருந்து தொடங்கியது தெரியுமா? அது யாரால் தொடங்கப்பட்டது, அது எவரால் தொடங்கப்பட்டது, அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முதலில் அந்த யதார்த்த நடைமுறை எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? அந்த யதார்த்த நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிறது சங்கமுகத்தில். பிறகுதான் அந்த பக்தி மார்க்கத்தில் நினைவு சின்னம் மட்டுமே இருந்து விடுகிறது. அப்ப நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? அதனால் அந்த மகத்துவத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த பக்தியில நினைவு சின்னம் மட்டும்தான் இருக்கும், ஆனா யதார்த்தம் இருக்கவே இருக்காது. அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த அளவு கூட அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதனால் இப்பொழுது நாம் இந்த சங்கமுகத்தில் அந்த தர்மராஜிபுரியை கடந்து செல்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி, நினைவு சின்னம் உருவாக்கி கொண்டிருக்கிறது, நினைவு சின்னம் உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படி என்று கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியும் பிரம்ம பாபாவை செய்து ஃபாலோ செய்ய வேண்டும். அதனால் அந்த கடைசி நேரம் வரையும் சரி பார்க்கவும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். அப்படி அந்த மாதிரி மகத்து நிறைந்த வார்த்தை சத்தியமானதாகவும் சத்தியமானதாகவும் உலகிற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்கள், வார்த்தைகள். அதுபோல என்னுடைய வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை வெளியாக வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நாளாக நாளாக நாம் செய்யக்கூடிய அந்த முயற்சியினுடைய அனுசாரத்தின்படி யார் மகாரதி, யார் மகாவீர் ஆகி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாகிவிடும். அப்படி சத்தியமாகவில்லை என்றால் நீங்கள் எங்கே சந்திப்பீர்கள்? தர்மராஜ் புரியை சந்திப்பீர்கள் அப்படி என்று அடிக்கோடிட்டு பாபா நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதுபோல சத்தியமாகுவதில்லை என்றால் நம்முடைய வார்த்தையிலிருந்து கண்டிப்பாக ஏதோ எந்த வகையிலோ இதுவரையிலும் வீணான அந்த சாதாரண வார்த்தைகள் அதிகமாக வெளியாகிறது அப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் பேசக்கூடிய வார்த்தை சத்தியமாக ஆகவில்லை என்றால் அங்கு ஏதோ லீக்கேஜ் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். அங்கே லீக்கேஜ் இருந்தது என்றால் எங்கே சந்திப்பீர்கள்? தர்மராஜ்புரியே சந்திப்பீர்கள் என்று நமக்கு பாபா எச்சரிக்கை கொடுக்கின்றார். அதனால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த பிராமண குடும்பத்தினுடைய கண்ணாடி மாலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். சத்தியம் என்ற கண்ணாடியில் அந்த உண்மையான சுரூபத்தை வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்று ஒவ்வொரு நிமிடமும் அந்த சம்பூர்ண சிதியினுடைய ஸ்டேஜ், அந்த சம்பூர்ண இறுதி முடிவு நிலையை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறேன் அப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த வாணி 27/5/1974 நேற்றைய தொடர்ச்சியிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அச்சா ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளை பார்க்கலாம்.